ஹாய் ஹலோலி பீப்புள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவானுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நான் சென்னையில் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே நடந்துச்சு. ஸோ அதை பற்றி இங்கே வந்து நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது என்ன சாராம்சம், அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி நோட்டபிள் உச்சொன்னே சொல்லலாங்க, நம்ம தலைவன் யுவன் சங்கர் ராஜா அவருடைய பிறந்தநாள். பல நேரங்களில் பல விதமான மூட்ஸுக்கு அவருடைய இசை அப்படின்றது வந்து நமக்கு அப்படியே மெடிசின் மாதிரி யூஸ் ஆகும். பயங்கரமாக ஒரு பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக அந்த ஒரு ஃபன், அதுக்குமே வந்து அவருடைய மியூசிக் யூஸ் ஆகும். அதாவது என்னென்ன மாதிரியாக நம்ம வந்து ஃபீல் ஆகோமோ அதுக்கேற்ற மாதிரியான இசை கொடுக்குறதுல வல்லவர். ஸோ அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே தலைவன் யுவன் சங்கர் ராஜா. ஸோ வீடியோக்குள்ளே பேருமா, ஏற்கனவே வீடியோக்குள்ளே தான் இருக்கோம் என்ன அப்படின்றீங்களா? சரி ஓகே மக்களே, ஆக்சுவலாக ஜவான் ஆடியோ லான்ச்சா இல்லை லியோ படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டா இல்லை விஜய் சாரை ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஈவெண்ட்டோடைய ட்வீட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப வந்து எனக்கு இருந்துச்சு. ஜவான் படத்தை பற்றி என்ன பேசுனாங்க அப்படின்றத விட நிறைய வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரை பற்றி தான் நிறைய ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க. ஒருவேளை எல்லாரோடுமே இப்போ இந்த எலான் மஸ்க் அவர்கள் ட்விட்டரை எக்ஸாக மாற்றினதுக்கப்புறமா, அதுவும் அந்த ப்ளூதா டிக் வாங்கினவங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் காசு தருவேண்டா அப்படின்றதுக்காக விஜய் சாரை பற்றி போட்டால் இங்கே வந்து நல்லா ரீச் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போட்டாங்களான்னு தெரில. பட் உண்மையிலே நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது தான் நிறைய பேர் ட்வீட்டாக போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கிங் கான் பற்றி பேசி ஆகணும். ஷாருக் கான் அவர்கள் அவருடைய லெவல் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருடைய மார்க்கெட் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கேப் விட்டு ஒரு படத்துக்கு கொடுத்தாலும் 1000 கோடி அப்படின்றதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுறாங்க. ஸோ உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம மற்ற சினிமாக்கள் தெரியலையோ அங்கெல்லாம் கூட ஹிந்தி சினிமா அப்படின்னு சொன்னால் ஷாருக் கான் அவர்கள் தெரியும். ஸோ அவர் இறங்கி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப, ஒரு படத்தை எப்படி எங்கே கொண்டு போய் லான்ச் பண்ணணும் அப்படின்றதில் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக நிறைய பேர் கற்றுக்கிடணும், கற்றுக்குவாங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி அவருடைய சர்க்காசமாக வழக்கமாகவே ஹிந்தி மக்கள் அங்கே நம்ம பாலிவுட்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபன் அப்படின்ற அந்த எலமெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நேற்று வந்து நம்ம அட்லி அவருடைய மனைவி பிரியா அட்லியை வச்சு அவர் பண்ணதெல்லாம் ரொம்ப சர்க்காஸ்டிக்கு. பட் இருந்தாலும் யோ எம்மா பெரிய மனுஷனாக அவங்கள நான் பார்த்துட்ருக்கோம், என்னடா இப்படி பேசிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணாமையும் இல்லை. ஸோ நிறைய பேரை பற்றி அவர் நிறைய விஷயங்கள் பேசுனது, மணிரத்னம் சார், சந்தோஷ் சிவன் சார், கமல் சார், அதுக்கப்புறமா விஜய் சார் அவருடைய டான்ஸை பற்றி, ரஜினி சார் அவருடைய டான்ஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கான் அவர்கள் பேசின அந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எல்லாரை பற்றியும் எடிட்டர் ரூபன் அவர்களை வந்து பரபரப்பான அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைட்டில், அட்லி அவர்களுக்கு மரணமா சட்லி, அனிருத் அவர்களை வந்து பையன் சொன்னது அது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். அனிருத் அவர்கள் பேசும்போது வந்து நான் அவங்களை இனிமேல் மிஸ் பண்ணுவேன், டெய்லி 1 மணி நேரம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ எப்போவுமே தான் யார் கூட வேலை பார்க்குறோமோ அவங்க கூட அந்த பாண்டிங் அப்படின்றத வந்து ஈவன் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்னி பண்ணுறது அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஷாருக் கான் அவர்கள், கிங் கான் அவர்கள். ஸோ அதுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பரவாயில்ல. இன்னொன்று, ஷாருக் கான் அவர்களே சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, பட் இருந்தாலும் ஷோபி மாஸ்டர்கிட்ட வந்து இருந்தாலும் விஜய் சார்க்கு ஈக்குவலாம் எனக்கு ஸ்டெப்பு கொடுக்காதீங்க, எனக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே வந்து ஒரு இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து படத்தில் ஒன்று காட்டுறோம் பாடுறா அப்படின்ற மாதிரி தான். பட் இருந்தாலும் 2 பாட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு, ரெண்டுலேயுமே அவருடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்றது கிரேஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இங்கே வழக்கம் போல், அதை நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த ஜவான் ரிலீஸ் ஈவெண்ட்டா இல்லை லியோ படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ட்வீட்ஸ் பார்க்குறப்ப என்ன தோணுச்சு, எந்த இடத்துல தோணுச்சு அப்படின்னு சொன்னால், ஜவான் படம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயக்குனர் அட்லி அவர்கள் சொன்னது தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டக்குன்னு இன்னொன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு, இதே மாதிரி தனியாக ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயும் நம்ம நெல்சன் அவர்கள் சொன்னாப்புல, ரஜினி சார்கிட்ட வந்து நான் இந்த கதையை போய் சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து விஜய் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா, டேய் என்னை வச்சே படம் எடுக்கணும் நினைக்காதீங்க, போங்கடா போய் வேறு எல்லோரும் கூடயும் ஒர்க் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை
இந்த கதை இவங்களுக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய பிளான்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கு. ஸோ இந்த பயிலில் நம்மளை காலேஜ் சுற்றிட்டு இருந்தாங்க என்ன பருவம், அடுத்து வேறு எங்கேயும் போகமாட்டாங்க அப்படின்றதுக்காக இப்படி வந்து போங்கடா அங்கே போய் இப்போ கதை சொல்கிறா இங்கே போய் கதை சொல்கிறா ஜோக்க பார்ட்ஸ். பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கதை அது வந்து தனக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இதை இவருக்கு சொன்னால் இன்னும் அந்த கதை வந்து வேறு லெவலுக்கு போகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அனுப்புறது இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ நான் அதான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஜவான் ஆடியோ லான்ச்சா இல்லை லியோ படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அனிருத் அவர்கள் பேசப்போ கூட அந்த என்டையர் க்ரௌடுமே வந்து பார்த்திங்கன்னா லியோ லியோ லியோ. ஏன்னா அடுத்து அனிருத் அவர்கள் வேலை பார்த்து ஒரு ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து லியோ படத்துடைய ஆடியோ லான்ச் தான். ஸோ அடுத்த இதை அடுத்த ஸ்டேஜில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக இருக்கட்டும். அதே மாதிரி லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் வந்து அனிருத் அவருடைய கேரியரில் அடுத்து லியோ இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்குண்டான அந்த ரோர். ஸோ என்னென்னா பயங்கரமாக வந்து விஜய் சார் இல்லாமையே விஜய் சாரை வந்து ப்ரொமோட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்றது நம்ம மறுக்க முடியாது. ஒரு பக்கம் அவர் சம்மந்தப்பட்டவங்க இங்கே வேலை பார்த்துருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றதுனால அவருடைய பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்பட்டிருந்தாலும் எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, தான் வராமையே ஒரு ஸ்டேஜை தன்னுடையதாக ஆக்கிக்கிறதுக்கு ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவை இந்த வாட்டி விஜய் சாருக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வன்மமோ இல்லை வைத்தறிச்சலோ அப்படிலாம் கிடையாது மக்களே, உண்மையிலே அங்கே எல்லோரும் அந்த ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப வந்து நமக்கு தோணுன விஷயந்தான். எப்போவுமே வந்து விஜய் சாரோட ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னால் அவருடைய ப்ரெசன்ஸ் தான் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கும், அது வந்து வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஒரு ஒரு வேறு ஒரு பெரிய ஹீரோடைய ஒரு ஃபங்க்ஷனில் வந்து விஜய் சாருடைய பெயர் இத்தனை வாட்டி இப்படி வந்து ஒரு ரோரிங் அப்ளாஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து அப்படி பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகேங்களா, தட்ஸ் இட் மக்களே. ஸோ இதுதான் ஜவானுடைய ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உடனே என்னால் வந்து ரிவ்யூ போட முடியுதான்னு தெரில, பட் கண்டிப்பாக நான் இன்றைக்கி போட்டுருவேன், இன்றைக்கி மிட் நைட்டுக்குள்ளே நான் போட்டுருவேன். ஸோ அதையும் பார்த்து நம்ம சேனலுக்கு மிகுந்த ஆதரவை கொடுங்கள். ரைட், நிறைய பேர் நிறைய கேள்விலாம் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா. ஸோ ஒரு மைல்கல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் மக்களே. நம்ம சேனல் இந்த சேனல் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றப்ப அந்த சேனலுக்கு என்னாச்சு, ஏன் நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து பர்பஸை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தேவைப்படுங்க, ஒன்று ரெண்டு பேருக்கு தேவைப்படும். குறிப்பாக யூடியூப்பில் ஒரு குறிப்பிட்ட நடிகர்களுக்கு மட்டும் பேசக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா. ஆ,